हाई फ्रेंड्स इन वीडियो रा पपाया पपाली वे ना वगैरह हेल्थियान रेसीपी एपी पड़े पाकपो पपाली पड़े एंक सतुको अल्व पपाली पल का पाती अब अधिकान वैटमिनसम आंटीआक्सीडेंट रोम जास्तिया कुको कुम नम सलटी राव नम्बर सापड़ा इत नम्बर ब्रेन डेवलपमेंट नम्बर बोनस स्ट्रेन पड़े रोमे हेल्प पड़े नम्बर डैजस्टिव सिस्टते इंप्रूव पड़ेम सीरी नम्बर स्किन हेर रोमे ना इरेगुलर पीरियड प्राब्लम नमक वो क्योर पड़े पपाली मीडियम साइज पपाली तोले पील पीसस्टी टेबिस्पून सीरकम அப்படினா அது இன்னுமே ரொம்ப நல்லது வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம் இல்ல பேஸ்டாவும் ஆட் பண்ணலாம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பப்பாளி காய் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேஸ்டுமே இருக்காது சோ அதனால தக்காளி வந்து ரெண்டு ஆட் பண்ணனும் அப்படினா தான் அதோட குழம்போட டேஸ்ட் கரெக்டா இருக்கும் சோ தக்காளி நல்லா வதங்கின உடனே மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி இதோட அளவுகளை நீங்க அதிகமாவோ குறைவாவோ ஆட் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பப்பாளி காய் துண்டு வந்து நான் 2 கப் ஆட் பண்றேன் நல்லா ஆட் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதுமானது நல்லா வதங்கின உடனே அடுத்து நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்க முடியல அப்படினா நீங்க ஹாட் வாட்டர்ல ஒரு 5 to 10 minutes ஊற வச்சா கூட போதுமானது ஊற வச்சதை ஆட் பண்ணிட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு நான் ரைஸ்க்கு வைக்கிறதுனால தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமா ஆட் பண்றேன் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஆட் பண்றீங்க அப்படினா தண்ணியோட அளவு குறைவா ஆட் பண்ணிக்கலாம் நீங்க தேங்காய் கூட கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக உப்பு ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுக்க போறோம் இங்க கடலைப்பருப்பு பதிலா பாசிப்பருப்பு நீங்க ஆட் பண்ணி கூட இந்த குழம்பு செஞ்சு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஆட் பண்றீங்கன்னா நீங்க குக்கர்ல செய்ய தேவையில்ல நார்மலா நீங்க pan-ல செஞ்சாவே உங்களுக்கு போதுமானது கடைசியா கொஞ்சமா வாசனைக்காக கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க சூடான ரைஸோட இந்த குழம்பு சூப்பரா இருக்கும் ஈவன் தோசையோட ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க சப்பாத்திக்கு பண்றீங்கனா நீங்க திக்கா வச்சுக்கோங்க அடுத்து இந்த சப்பாத்தி எப்படி பண்றது சொல்லி பார்த்தறலாம் மீடியம் சைஸ் நான் பப்பாளி காய் வந்து மேல இருக்க கூடிய தோலை வந்து நான் பீல் பண்ணிட்டு நான் கேரட் துருவுற மாதிரி நான் துருவி எடுத்துக்க போறேன் இது துருவும் போது பாத்தீங்க அப்படினா அது ரொம்ப ட்ரையா இருக்கும் ஆனா அது மாவுல போட்டு பிசையும் போது அதல இருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க மாவு ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சமா வந்து ஓமம் ஆட் பண்றேன் ஓமம் ஆட் பண்ணனும் அப்படினா நல்லா ஜீரணமாயிடும் எப்பவுமே சப்பாத்தி செய்யும்போது ஓமம் ஆட் பண்ணி செய்யுங்க ஓமம் ஆட் பண்ணிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க வாசனைக்காக நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன் கொத்தமல்லி இலை இல்லட்டி கஸ்தூரி மேத்தி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அடுத்து ஒரு கப் வந்து பாத்தீங்கனா பப்பாளி காயோட துருவல நான் ஆட் பண்றேன் அடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்றேன் கோகனட் ஆயில் இல்ல கீ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே சப்பாத்தி மாவுல தயிரும் தேங்காய் எண்ணையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படினா சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் தண்ணி நீங்க ஆட் பண்ண கூடாது நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிடுங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா தண்ணி நீங்க ஆட் பண்ணலாம் இல்ல அப்படினா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானதா இருக்கும் ஒரு சில பப்பாளி காய் நீங்க மரத்துல இருந்து ஃப்ரெஷா எடுத்துட்டு வந்து செய்றீங்க அப்படினா உங்களுக்கு அதாவது நீர்ச்சத்து வந்து அதிகமா இருக்கும் அதுவே போதுமானதா இருக்கும் இது ரொம்ப ட்ரையா இருந்தனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன் பிசைஞ்சதா உடனே சப்பாத்தி செஞ்சிரணும் நீங்க கொஞ்ச நேரம் ஊற விட்டாலும் உங்களுக்கு மாவு லூஸ் ஆயிடும் லூஸ் ஆயிடுச்சுனா கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க டைட்டா லூஸா இருந்ததுனா உங்களுக்கு தேய்க்கும் போது பிஞ்சி பிஞ்சி போகும் கரெக்டா வரவே வராது சோ இது வந்து நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு தவால போட்டு நல்லா வந்து நம்ம ஷுஷல் சப்பாத்தி எப்பயும் செய்வோமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஆயில் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மாவு ஊற வச்சு செய்யல உடனே செய்கிறோம் அதனால் நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி செய்யலாம் அடுத்தது வந்து நான் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம் அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன் ஆயில் சூடானவனே தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்து சீரகம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் ஒரு கப் வந்து நம்ம பப்பாய காயோட துருவலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும் போது அது டேஸ்ட் எதுவுமே இருக்காது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாளித்து சாப்பிடும் போது சாப்பிட முடியும் இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் இதை ஆற வச்சு தயிரோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரைதா மாதிரியும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து இது பப்பாளி காயோடைய ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இன்றைக்கி ஆயிலில் ஃப்ரை பண்ண போட்டுக்கிற ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி பாயில் ஆன உடனே அதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க
நல்லா கொதித்த உடனே அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பப்பாளி காய்த்தூண் வந்து 2 கப்பு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க, எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பப்பாளி காய் வந்து ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக பாயில் ஆகக்கூடாது, ஆஃப் பாயில் தான் ஆயிருக்கணும். நீங்கள் அழுத்தினாலும் உங்களுக்கு பப்பாளி காய் நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, கொலக்கொள்ளும் பாயில் இருக்காது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வடிகட்டிட்டு அதை ஆற வச்சுடுங்க. அடுத்தது இதில் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கோம், ஸோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் தூள், அடுத்தது 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால காரம் இருக்காதனால நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு எப்பவுமே காரத்தோட அளவை குறைவாக ஆட் பண்ணி கொடுங்க, நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவராக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வந்து மாவு வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணலை. ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் தோசை தவாலையோ இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே இதுலேருந்து எடுத்துருங்க. இது வந்து தயிரோடவோ கெச்சப்போடவோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து தயிர் சாதத்தோட கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாலட் இல்லை குழம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஆயில் கூட வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்து சாப்பிடலாம். இந்த 4 வகையான ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. பப்பாளி காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.